பரிகாரம் என்பது வழிபாடுதான். அந்தந்த மதத்திற்கு தகுந்தபடி வழிபாடுகளை எப்படி செய்தால் அவருடைய வாழ்வில் மாற்றங்கள் கிடைக்கும். ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சாவே போதுங்க, வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நம்ம வந்து சந்திக்கலாம். ஏன்னா நம்முடைய கலாச்சாரம் நம்மளுடைய வழிபாடுகளும் ஒன்றிணைந்து எப்பொழுதுமே இருக்கும், ஒன்றுக்கொன்று ஒரு பிணைப்பாகவே இருக்கும். நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை ஆன்மீகத்திலே தொடர்புடைய ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது. ஆகையால் இந்த ஜோதிடம் என்பது அனைவருக்கும் பொதுவானதே என்ற ரீதியில் அனைவரும் பாருங்கள், பலனடையுங்கள் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கோவை திருச்சி சாலையில் இருக்கிற மேம்பாலத்தில் அடிக்கடி விபத்துகள் நடக்குது, இதுக்கு என்ன காரணம், இதுக்கான பரிகாரம் ஏதாவது இருக்குது? நிச்சயமாங்க, நான் வந்துட்டு இங்கே சாதாரண கட்டுமானம் பணி ஆரம்பிக்கும் போது நான் இங்கே வந்த சில வாடிக்கையாளர்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், என்னென்னா இந்த மேம்பாலம் வந்து கட்டி இதாகும்போது நிறைய விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கும், இந்த விபத்துகள் தடுப்பதற்கு இந்த வழிபாடுகள் அதாவது என்னென்னா இதுக்கு வந்துட்டு ஒரு பரிகாரம் மாதிரி செய்யணும். அதுக்கு என்ன பரிகாரம்னா ஏதாவது ஒரு இரத்த பலி கொடுக்கணும். அந்த இடம் வந்து வாஸ்து குறைபாடு இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையால் அந்த இடத்துலே ஒரு பாகுவா கண்ணாடியை போல ஒரு கண்ணாடி ஒரு அமைப்பை உண்டாக்கினால் இந்த விபத்து தடுக்கப்படக்கூடியதாக அமையும். அதாவது என்னன்னா நம்ம வந்துட்டு ஒரு பூசணிக்காவை பலி கொடுக்கறது, ஆடு கோழிகளை பலி கொடுக்கறது, இந்த மாதிரி செய்யும் பொழுது அந்த வாஸ்து குறைபாடுகள் மாறுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கும். மனித இரத்தங்களை காவு வாங்காமல் இருப்பதற்கு இது ஒரு முறையாக இருக்கும். ஏன்னா அந்த இடம் வந்து கரெக்டான வாஸ்துல அமைப்புல இல்லை, இது தொடர்ச்சியாக நடக்கக்கூடியதாக இருக்கும். ஆகையால் இந்த முகம் பார்க்கும் கண்ணாடி மாதிரி ஒரு பாகுவா கண்ணாடிம்பாங்க, எப்படின்னா ஒரு சைட்லேருந்து வர்றவங்க தெரியணும் அப்படிங்கிறக்காக அந்த மாதிரி கண்ணாடிகள் அங்கே மூணு இடத்துல வச்சாங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக இது நின்று போயிடும், இந்த பிரச்சனைகளிலேருந்து விடுபட்டுருவாங்க. புதிய